நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் கொரோனாவிலேருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க முகக்கவசம் அணியுங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்திக்கங்க. தமிழ்நாட்டின் அதிசயமான ஆச்சரியமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவப்பு நிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இடைக்காடர் பற்றியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் தெளிவாக காணலாம். இடைக்காடர் 18 சித்தர்களில் ஒருவர். இவர் இடைக்காடு என்ற ஊரில் பிறந்து வாழ்ந்தவர் என்பதால் இடைக்காடர் என்று பெயர் பெற்றார். இவர் ஆடுகளை மேய்க்கும் தொழிலை மேற்கொண்டவர். இவர் கொங்கணர் சித்தரின் சீடராவார். இவர் தமது ஊருக்கு அருகே உள்ள மலைச்சரிவு பகுதிக்கு நாள்தோறும் ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிச் செல்வார். ஆடுகள் மேயும் போது தனது சிந்தனைகளை ஓடவிட்டு அதை பார்த்து பல கேள்விகள் கேட்டுக்கொள்வார். ஒரு நாள் இவ்வாறாக சிந்தனையில் ஆழ்ந்தபோது ஆடு ஒன்று பள்ளத்தில் விழுந்து காயம்பட்டு இரத்தம் பெருகியது. இடைக்காடர் துடித்து போனார். அந்த காடு முழுவதும் மூலிகைகளால் ஆனது. ஆனால் அதை எதை பறித்து அந்த ஆட்டுக்கு போடுவது என்று தெரியாமல் குழம்பினார். அந்த வேளையில் போகர் வானவெளியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். கீழே இடைக்காடர் படும் அவஸ்தையை கண்டு அவர் மனம் இறங்கினார். கீழிறங்கி வந்து சரியான மூலிகையை பறித்து ஆட்டுக்கு மருத்துவம் செய்தார். அதை பார்த்து மகிழ்ந்த இடைக்காடர் ஆட்டின் பாலை பருக கொடுத்து உபச்சாரம் செய்தார். பிற உயிர்களையும் தன் உயிர் போல் பாவித்த இடைக்காடரை கண்டு அவரது உபசரிப்பால் மகிழ்ந்து அவருக்கு ஞான உபதேசம் செய்ய எண்ணினார் போகர். அதோடு இடைக்காடரும் போகரிடம் மூலிகை மருத்துவம் கற்றுத்தரும்படி வேண்டிக் கொண்டார். போகரின் இந்த ஞான உபதேசமே இடைக்காடர் சித்தராவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இவர் கொங்கண சித்தரை குருவாக கொண்டு பல சித்த முறைகளை கற்று தேர்ந்து சித்தரானார். இடைக்காடர் சோதிடக்கலையில் வல்லவராக விளங்கினார். மேலும் பஞ்சாங்கம் தொடங்கி திதி, யோகம், கரணம் என பல கலைகளிலும் வல்லவராக விளங்கினார். இப்படித்தான் ஒரு முறை தனது சோதிட ஆய்வின் மூலம் சிறிது காலத்திற்கு பிறகு பூமியில் கொடிய பஞ்சம் ஏற்படும் என்பதை இடைக்காடர் முன்னரே கணித்தார். முன்னேற்பாடாக தன் நாடுகளுக்கு எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடிய எருக்க இலைகளை தின்ன கொடுத்து பழக்கினார். குருவரகு எனும் தானியத்தை மண்ணுடன் சேர்த்து பிசைந்து சுவர்களை எழுப்பி குடிசை ஒன்றை கட்டினார். எதிர்பார்த்திருந்தபடியே பஞ்சமும் வந்தது. பஞ்சத்தால் மக்கள் உண்ண உணவின்றி நீரின்றி மிகவும் அவதியடைந்தனர். ஆனால் இடைக்காடர் மட்டும் எப்போதும் போல தன் ஆடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். வறட்சியிலும் கிடைக்கும் எருக்கும் இலைகளை ஆடுகளுக்கு தின்ன கொடுத்தார். எருக்கும் இலைகளை தின்றதால் ஆடுகளுக்கு அரிப்பு எடுத்து குடிசையின் சுவற்றில் உடம்பை தேய்த்தனர். இதனால் மண்ணுடன் கலந்து கட்டிய வரகு தரையில் விழும். அதை எடுத்து ரொட்டி தயாரித்து தன் பசியை ஆற்றிக்கொள்வார். நாடே பஞ்சத்தால் கஷ்டப்படும் போது இடைக்காடர் மட்டும் எவ்வாறு வழக்கம் போல வாழ முடிகிறது என நவகிரக நாயகர்கள் வியந்தனர். அதன் காரணத்தை அறிய 9 பேரும் ஒன்றாக கூடி இடைக்காடரின் குடிசைக்கு வந்தனர். நவகிரக நாயகர்கள் தனது குடிசைக்கு வந்ததை கண்டு இடைக்காடர் ஆனந்தம் அடைந்தார். ஆகா, என்ன ஒரு அதிசயம்! வானத்தில் வாழும் தாங்கள் அனைவரும் என் குடிசைக்கு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. இந்த ஏழையிடம் வரகு ரொட்டியும் ஆட்டுப்பாலும் தான் உள்ளது. முதலில் இந்த எளிய உணவை ஏற்றுக்கொண்டு சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள், பிறகு பேசலாம் என உபசரித்தார். சித்தரின் வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் அவர் எப்படி பஞ்சத்திலிருந்து தப்பிக்கிறார் என்பதை அறியும் ஆவலிலும் நவகிரக நாயகர்கள் அங்கு அமர்ந்தனர். இடைக்காடர் வழக்கம் போல ஆடுகளுக்கு எருக்கங்களையே தின்ன கொடுத்தார். அப்படியே நவகிரக நாயகர்களை பார்த்து, வறட்சியிலும் வாழக்கூடிய பயிர் இது, குளிரும் நீரும் தான் இதற்கு ஆகாது, இதை நீங்கள் அளிக்க வேண்டுமானால் பெரு வெள்ளம் வர செய்ய வேண்டும் என்றார். இருக்க இலையை உண்ட ஆடுகள் உடலில் அரிப்பெடுத்து சுவரில் உரசி வரகு கீழே சிந்தின. அதை எடுத்து ரொட்டி தயாரித்து நவகிரகங்களுக்கும் கொடுத்தார். பின்னர் ஆடுகளின் பாலை கறந்து பருக கொடுத்தார். அவரின் செயலை கண்டு நவகிரகங்களும் வியந்து போயின. எருக்க இலையை உண்ட ஆட்டின் பால் மிகவும் சத்து நிறைந்ததால் அதை பருகியதால் நவகிரக நாயகர்கள் உண்ட களைப்பில் அயர்ந்து உறங்கிவிட்டனர். அவர்கள் கண் விழித்து பார்த்தபோது பெரிய அளவில் மழை பெய்து இடைக்காட்டூர் மலையாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. விழித்த கிரகங்களில் சிலர் தாங்கள் முன்பு அமர்ந்திருந்த இடத்தில் இல்லாமல் திசை மாறி புதிய திசை நோக்கி அமர்ந்திருப்பதைக் கண்டு திகைத்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு இதெல்லாம் சித்தரின் செயல் என விளங்கியது. இடைக்காடரின் நுண்ணறிவால்
பஞ்சத்திலிருந்து அவர் தப்பித்த விதத்தையும் நாட்டில் நிலவிய பஞ்சத்தை போக்க அவரின் செய்கையையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இடைக்காடரின் நுண்ணறிவை பாராட்டும் பொருட்டு அவர்கள் அவருக்கு வேண்டும் வரங்களை அளித்துவிட்டு விடை பெற்றனர். உலகின் வறட்சியை போக்கியதால் உலகம் முழுவதும் இடைக்காடரின் புகழ் பரவியது. இடைக்காடர் திருவள்ளுவர் மாலையின் 54வது பாடலை இயற்றியுள்ளார். மேலும் ஞானசூத்திரம் 70 எனும் நூலையும் எழுதியுள்ளார். இடைக்காடர் இந்த பூமியில் 600 வருடங்கள் 18 நாட்கள் வாழ்ந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். இனி வரும் வீடியோக்களில் இது போன்ற பல தமிழ்நாட்டின் அதிசயமான ஆச்சரியமான தகவல்கள் பற்றி காண அமேசிங் தமிழ்நாடு சேனலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவப்பு நிற பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற புதிய வீடியோக்களை உடனுக்குடன் அப்டேட் பண்றதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.